வணக்கம். அமெரிக்க மருந்து நிறுவனமான ஃபைசரும் ஜெர்மன் பயோடெக் நிறுவனமும் கடந்த 9ஆம் தேதி கொரோனாவை குணப்படுத்தக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உலகம் பூரா நடைபெற்ற மிக அதிகபட்சம் 10 வேக்சின் இந்த மாதிரி ஒரு லேட் ஸ்டேஜில் இருக்கு கண்டுபிடிச்சு எல்லாருமே இனிமேல் தகவல் தரப்போறாங்க. நல்ல செய்திகள் வந்துட்டு இருக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். கோவிடுக்கு ஏற்படுற வேக்சின் தான் இதுக்கு ஒரு வகையான தடுப்புனா, அதில் வந்து இது 11 கம்பெனிகளை சொல்லலாம், அதில் இதுவும் ஒன்று. இந்த ஃபைசர் என்ற அமெரிக்க நிறுவனம் பயோன்டெக் அப்படிங்கிற ஜெர்மன் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிற இந்த வேக்சினுடைய லேட் ஸ்டேஜில் அவங்க வந்திருக்கதா சொல்கிறாங்க. 43,538 பேர், கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு இந்த வேக்சின் போட்டதாகவும், அதில் ஒரு 94 பேருக்கு இந்த நோய் போட்டிருந்தவங்களுக்கு வந்திருக்கு, மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வாலண்டியர்ஸ்க்கு. அது ஒரு நல்ல செய்தி தான். இவ்வளோ பேருக்கு வராமல் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த வேக்சின் நம்ப முடியும். ஏன்னா எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க தான் அந்த வேக்சின் அப்ரூவல் அத்தாரிட்டி. அங்கே அவங்க வந்து 50% வேக்சின் தடுப்பு இருந்தாலே நாங்கள் இதை அப்ரூவ் பண்ணிடுவோம்னு சொல்லி அங்கே இருக்கிற கம்பெனிகளை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அதில் இது 90% மனித குலத்துக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த தடுப்பூசியோட ரிசல்ட் எப்படி இருக்கு? பக்க விளைவுகள் எதுவும் இருக்கா? அதான், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் தாண்டும் போதே சைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ 3rd ஸ்டேஜில் தான் இப்போ கிளினிக்கல் ட்ரையல் 44,000 பேருக்கு பரவாயில்ல, நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய பக்க விளைவுகள் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்குது. இது தவிர அதற்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறதும் தெரிய வந்திருக்குது. ஆனால் என்ன, இது 2 டோஸ் போடுற வேக்சின் அப்படிங்கிற ஒரு சின்ன இழுப்பு இருக்குது. 3 வாரம் கழித்து 2nd டோஸ் போட வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து -94 டிகிரியில் வைக்க வேண்டியிருக்குது. அந்த கோல்டு செயின் டிஸ்ட்ரிபியூஷனில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய எல்லா ஊர்களுக்கும் போகணும், எல்லா நாடுகளுக்கும் போகணுன்னா அமெரிக்காவிலே இது கஷ்டமான விஷயமா இருக்க போகுது. ஆனால் வேக்சின்ங்கிறது வேக்சின் தான், என்னதான் இருந்தாலும் மருந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முனைப்புகள் எல்லாம் சரியாக இருந்தால் சரியான நேரத்தில் இது மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதே போல் மற்ற 10 வேக்சின்ஸும் இருக்குது அமெரிக்காவிலே. மாடர்னான்னு இருக்குது, ஜான்சன் அண்ட் ஜான்சன், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரஜெனிக்காவுடைய யூகே ட்ரையல் எல்லாமே போயிட்டுருக்குது. இந்தியாவிலேயும் கோவேக்சின் அந்த ட்ரையல் போயிட்டுருக்குது. ஸோ மற்ற 10 வேக்சினும் வரும்போது இது ஒரு நல்ல செய்தி தான் உண்மையிலே. 90% மக்களுக்கு இந்த வேக்சின் போட்டால் வராது அப்படிங்கிறது இன்றைய நிலைமைக்கு ஒரு பெரிய இனிப்பான செய்தி தான். கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க முதியவர்களும் பருமன் ஆனவர்களும் தான். அவர்களுக்கு இந்த தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது? முதல்ல ஹெல்த்தியானவங்களுக்கு தான் முதல்ல போட்டிருப்பாங்க இந்த வேக்சின். அதுக்கப்புறம் தான் இப்போ அடுத்தால அந்த மாதிரி ட்ரையல்லாம் போயில அப்படியே ஆட் ஆன் பண்ணி போய்கிட்டிருப்பாங்க. நிச்சயமாக ரொம்ப மோசமாக ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் தடுப்பூசி எப்பவும் போட போகிறதில்ல. மற்ற எல்லாருக்கும் நல்ல நார்மலாக இருக்கிறவங்களுக்கு போடுறவங்களுக்கு உள்ள பரிட்சாத்த முறைகள் எல்லாமே உறுதிப்படுத்துது அவங்களுக்கும் போடலாம்னு. ஏன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கவங்களுக்கு போட்டவங்களுக்கு யாருக்காவது கிட்னி பாதிச்சிருந்தது, யாருக்காவது ஈரல் பாதிச்சிருந்தது, யாருக்காவது தோல் அலர்ஜி வந்தது வச்சதுன்னா, அந்த மாதிரி உயிரை காக்கிற உறுப்புகளில் ஏதாவது பாதிப்பு இருந்தது, மல்டி ஆர்கனில் ஏதாவது இருந்தது, இல்லை ஒரே ஆர்கனில் அதிகமாக பாதிச்சது அப்படின்னா இந்த ஸ்டடீஸில் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால் இது எல்லா நோய் இருக்கிறவங்களுக்கும் இது போடுறதுக்குள்ள ஆயத்தப்படுத்துறதுக்குள்ள அளவுக்கு இது விஞ்ஞான உறுதி பண்ணியிருக்குது இதை போடலாம் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு எந்த லெவலில் இருந்துகிட்டு இருக்கு? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்ட்ரஜெனிக்காவுடைய இது வந்து புனே பேஸ்டு சீரம் இன்ஸ்டியூட்டில் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மருந்தை உற்பத்தி பண்ணும்போதே இங்கே 1,000,000 டோஸஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோஸு சேஃப்டி ஃபஸ்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல் ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய நோயுடைய டோஸ் என்னவாக இருக்கலாம், எந்த டோஸில் இது மனித குலத்துக்கு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அப்படின்னு டோஸை உறுதி பண்ணுறது ஃபஸ்ட்டுனா, செகண்ட் வந்து சேஃப்டி யாருக்கு கொடுத்தாலும் இது ஏதாவது பாதிப்பு வருதான்னு பார்க்குறது. இந்த 2 ஸ்டேஜ் அங்கே தயாரிக்கும் போதே அந்த மருந்து சீரம் இன்ஸ்டியூட்டில் 1,000,000 டோசஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க பூனால் இருக்கிற அந்த இன்ஸ்டியூட் மூலமாக. அதனால் அது வந்து ஈவன் அதனுடைய தாய்நாட்டுக்கு போய் சேரதே நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற டோசஸ் தான் போகப்போகுது, அது உலகம் பூரா போகப்போகுது. அதில் பெரும்பகுதியானது இந்தியாவுக்கு வைத்துக் கொள்ளப்படும் என்பது நம்ம அரசாங்கத்துடைய முனைப்பாக இருக்குது இந்த பெர்மிஷன் கொடுக்கும்போதே. அது தாண்டி பயோடெக்னு ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி ஒன்று கோவேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிட்ருக்கு, அவங்க கோஷீல்டுன்னு நினைக்கிறேன் பேர். அது வந்து நிச்சயமாக நம்ம இந்திய அளவில் தயாரிக்கிற ஒரு இது, அதுவும் 3rd ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. சைனீஸோட இன்ஸ்டியூட்டும் அவங்களுடைய வேக்சினும் ஆல்மோஸ்ட் ஃபீல்டு ட்ரையலுக்கு வந்துருச்சு, 60,000 பேருக்கு நம்ம போட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் 5, அது வந்து 40,000 to 60,000 பேருக்கு அதுவும் ட்ரையல் போய்கிட்டுருக்கு. இது எல்லாத்துலேயுமே இந்தியாவிலேயும் ஃபீல்டு ட்ரையல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது நல்லபடியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எல்லாமே 6 மாதத்துக்குள்ளே நமக்கு வேக்சின் வந்துடும். ஆனால் வேக்சின் வந்தால் கூட விஞ்ஞானிகள் என்ன, மருத்துவ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது போட்டு மக்களுக்கு உறுதி பண்ணி இந்த குருமி அழியுது அப்படிங்கிறது உறுதியாகிற வரைக்கும் மாஸ்க்கை கலத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு சின்ன அடிக்கோடிட்டு சொல்கிற விஷயம். இதில் எல்லா வேக்சின்லேயுமே
50% இருந்தா போதும் அப்படின்னா, எஃபிகசி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன கோடு இருந்தா கூட, சில ஒரே வேக்சின் ஒரே ஷாட்ல இருந்தா நல்லது, ஒரு ஊசி போட்டாலே அது மட்டும் போதும் அப்படிங்கிற வேக்சின்ஸ் தான் நல்லதுனாலும், இப்போ இந்த வேக்சின் இப்ப நம்ம ஃபைசர் கண்டுபிடிச்சிருக்க வேக்சினும் ஸ்புட்னிக் வேக்சினும் 2 போட வேண்டியது இருக்கு. 3 செகண்ட் பூஸ்டர் டோஸ் போடுற மாதிரி தான் இருக்குதுங்கிறது தான் உண்மை. இந்த தடுப்பூசி இந்தியாவுக்கு எப்போது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா 3 நிறைய வேக்சின்ஸ் வந்துடும். இது முதல் நல்ல செய்தினா, இனிமேல் வரிசை அரிசியா இவ எல்லா கம்பெனிகளிலிருந்தும் நல்ல நல்ல செய்திகள் வரும். அப்படி வர்றப்ப நிச்சயமா இந்தியாவுக்கும் அடுத்த 3 வேக்சின் ஃபீல்டுக்கே வந்துடும் தான் நான் நம்புறேன். போகிற வேகத்தை பார்த்தா இந்தியாவுக்கு இந்த தடுப்பூசி செட் ஆகுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மனித குலத்துல அப்படி ஒரு பெரிய வேரியேஷன், ஆசியாவுக்கும் மங்கோலியன் ரைஸ், இந்தியன் ரைஸ் அல்லது ஆப்பிரிக்கன் ரைஸுக்கெல்லாம் வெவ்வேறு மாதிரி வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹியூமன் ஃபிசியாலஜி எல்லா உடலையும் ஒன்று போல இருக்கனால எஃபிகசியும் அப்படி தான் இருக்கும். தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு, இனிமேலாவது மாஸ்க் போடுறத நிறுத்திடலாமா? இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதை பார்க்குறோம். நிச்சயமாக உலக அளவில் அது ஏற்படுத்தின தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தலை, இந்தியாவில் ஏற்படுத்தின தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு உண்மையான செய்தி. ஏன்னா 1 டெஸ்ட் பண்ணியிருக்கோம், 7 தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறதா வச்சா கூட நோய் பாதித்ததே ஒரு 7.5-8 லட்சம் பேருக்கு தான் இந்தியாவில், ஐ மீன் தமிழ்நாட்டில். இதில் நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 5 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. 12,69,000 பேர் கிட்டத்தட்ட நம்ம இழந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 85 பேருக்கு இது இருக்குது. 85,91,000 பேர், 86,00,000 பேரை இது பாதிச்சிருந்தாலும் 1,27,000 பேர் தான் இங்கே மரணம். இதே அமெரிக்காவில் 2,00,000 தாண்டி போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1 டெஸ்ட் பண்ணதில் 7,40,000 பேர்கிட்ட தான் நம்ம பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு. 1,07,00,000 பேர் தான். இது 8 பேரில் நோய் தாக்கம். இதில் இறந்து போனதுங்கிறது 11,400 சொச்சம்தான். அதனால் இது வந்து இந்தியாவை பொறுத்தல ரொம்ப வீரியமாக தாக்கலைங்கிறதும் வீரியமாக பரவலைங்கிறதும், அதில் நம்ம அரசாங்கங்கள் எடுத்த முனைப்பான விஷயங்கள் இருந்தாலும், நம்ம ஆரம்ப கட்டத்திலே சொன்ன மாதிரி பிசிஜி, ஆன்டி மலேரியல், ஹைட்ராக்சி குளோரோக்வின் போல குளோரோக்வின் ஆன்டி மலேரியல் மருந்து சாப்பிட்டது, அப்புறம் நம்ம பாப்புலேஷன் ரொம்ப யங்குன்னு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். என்ன இது ஐரோப்பாவை மாதிரி ஒரு செகண்ட் வேவ் வராத மாதிரி போயிட்டுனா போதும். தீபாவளிக்கு முந்தின வாரத்தில் இருக்கோம், தீபாவளி வீக்கெண்டு பர்ச்சேஸ் வாரத்துக்கு முன்னால் இருக்கிறோம். சமூக இடைவெளியும் மாஸ்க் அணிதலையும் இந்த கட்டத்தில் இந்த ஒரு 15 நம்ம எடுத்துக்கிட்டாலே, தீபாவளிக்கு அப்புறம் 3 கழித்து இது வரலன்னா நம்ம கேரளாவை மாதிரி இல்லாமல் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பருவமழை சமயம், மேலும் தீபாவளி வர கிட்ட வந்துகிட்டு இருக்கு, கொரோனா 2 பரவுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் உலகம் பூராமே பயந்துட்டு இருக்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்க நாட்டிலையும் இப்போ வந்து வின்டர் சீசன், அங்கே கிறிஸ்மஸ் வந்து நல்ல ஒரு பனி காலத்தில், பனியோட உச்ச காலத்தில் தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற நேரம் டிசம்பர் மாதம். ஸோ ஜனவரி டிசம்பருங்கிறது வடக்கு குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பனிக்காலம். அதை மாதிரி நம்மளை பொறுத்தவரை இந்த 3 தான் மழைக்காலம். அதுதான் குளிர்காலம்னு வச்சுக்கலாம், அதுதான் குறைந்த வெட்கை இருக்கிற நேரம்னு வச்சுக்கலாம். கோடை காலத்தில் நம்மளை அதிகமாக தாக்குனது, இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதே அதனுடைய எண்ணிக்கை குறையிறதே ஒரு சாதகமான செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த 1 நம்மளுடைய நம்பர்ஸ் நல்லா குறைஞ்சிட்டு வந்து 5,000-6,000 கிட்ட தொட்டது, 5,900-6,000 கிட்ட தொட்டது, இன்றைக்கி வந்து 2,500-2,200 போகிறதையும், மரணங்கள் 30-12 வரைக்கும் வந்ததையும் பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு விஷயம். என்னென்னா இந்த கிருமி மியூட்டேட் ஆகக்கூடாது, வியூருலண்ட்டாக அது ஒரு கோபம் எடுத்து ரொம்ப அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மியூட்டேஷன் வரலை இது வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஐரோப்பாவில் அப்படி இல்லாமல் செகண்ட் வேவ் ரொம்ப மோசமாக இருக்கிறதையும், இப்போ அங்கே லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணதையும் நம்ம போன மாதம் முடிவிலிருந்து இப்போ இந்த முதல் வாரத்துலலாம் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கலை, இந்தியாவில் அது குறைவாக இருக்குது. இந்தியாவில் டெல்லியில் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது இன்னே நிலைமைக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கே தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற தமிழ்நாட்டிலாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம், குறைஞ்சிக்கிட்டே போகுது. சில மாநிலங்கள்லாம் 100, சில மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் 100 கீழே குறைஞ்சதெல்லாம் ஒரு பெரிய சாதகமான செய்தி. இதனால் இது என்னென்ன காமிக்குதுன்னா, ஸ்டடிஸ் என்ன சொல்லுச்சுன்னா, 40% ஸ்லம்ல இருக்கிறவங்க ஆக்சிஜனே சேரிகளில் இருக்கிறவங்க அல்லது ஒத்தை வீடுகளில் இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் குடித்தனங்களில் ஒண்டி குடித்தனங்களில் இருக்கிறவங்க மாஸ்கே போடுறதில்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு சென்னையில் மோசமாக மாஸ்க் போடாமல் இருந்துமே சென்னையில் குறைஞ்சிட்டு போகுதுன்னா, அந்த கிருமி
தமிழ்நாட்டை விட்டு மறையதுக்குள்ள நேரம், அது நம்மளுக்கு பயப்படுற ஒரு காலமா என்னன்னு தெரியல. அது தாக்கம் குறைந்து போனதுங்கிறது உண்மை. இன்னும் அதை விரட்டுறதுக்கு நம்ம முனைப்போட உலக நாடுகள்லாம் வேக்சின் வந்தா கூட ஒரு 6 மாசத்துக்கு நம்ம வந்து மாஸ்க் போடுறது விடக்கூடாது, வேக்சின்னால முழுக்க முழுக்க கிருமிகள் அழியுது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில டேட்டா கையில வர்ற வரைக்கும், அந்த புள்ளியியல் விவரங்கள் நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் மாஸ்க்கை விடக்கூடாதுங்கிறாங்க. நம்மளும் இன்னையிலிருந்து இந்த வாரத்திலேருந்து ஒரு 3 வாரம் மாஸ்க் போட்டாலே அதுக்கப்புறம் நிரந்தரமாக மாஸ்க்கை கலத்துற கட்டம் கூட வரலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த நோய் தொற்று பரவல் நம்மளை நல்ல நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது. கொரோனாவோட வீரியம் இன்னும் குறையல அப்படின்னு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கணும்னு சொல்றீங்க? அதான் 2வது அலைங்கிறது கொஞ்சம் மோசமானதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 2வது அலை வருமானம் இப்போ பயங்காட்டுற அளவுக்கு வேண்டாம், பட் வந்தால் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தர வேண்டிய இடத்துல அரசாங்கமும் மருத்துவர்களும் இருக்கிறோம். ஏன்னா இது நல்லாயிருச்சு இது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மெத்தனத்தில் இருந்த எல்லா நாடுகளிலையும் அது 2வது அலை மோசமாக வர்றதை பார்க்குறோம். 2வது அலைக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, அது எல்லாரையுமே தாக்கக்கூடிய அளவுக்கு வீரியமாக இருக்குங்கிறதுனால அதனால் இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் பிரதமர் வந்து ரேடியோவில் சொல்கிறதும் நம்ம தலைமைச் செயலர் வந்து சொல்கிறதும், திரும்ப வரும்போது மாஸ்க் போட சொல்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. மாஸ்க்கை போடாமல் இருந்த நோய் வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் கட்டுப்படுத்தலைன்னு சொல்ல போகிறீங்க, மருத்துவர்கள் பணம் பார்க்கறதுக்காக இதை செஞ்சாங்கன்னு சொல்ல போகிறீங்க, மருத்துவர்கள் இதை சரியாக ஹேண்டில் பண்ணலை, நவீன மருத்துவத்தில் இதுக்கு மருந்து கிடையாது, இப்படி வழக்கமான எங்களை நோக்கிய கற்களை வீச நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஆனால் நோய் தடுக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர், ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி வே டு கியூர் கொரோனா அப்படிங்கிறனால நிச்சயமாக இதை தடுக்கிறதுக்கு மாஸ்க்கை ஒழுங்காக அணிந்துக்கிட்டாலே போதும். சமூக இடைவெளியும் கடைபிடிக்க ஆகணும், 2 மீட்டருங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ குளிர்காலங்கனால மற்ற ஃப்ளூவும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது என்னமோ இந்த வருஷம் டெங்கு அவ்வளவு சீரியஸாக வரல, இல்லை டெங்குவுக்கு தான் மீடியாக்கள்லாம் டெங்கு தான் தீனி போடுவோம், 2 மாசத்துக்கான டெங்கு ஏன் இந்த மாதம் அவ்வளோ அதிகமாக வரல, இது அதை பார்த்துக்கிட்டதா, அல்லது ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்குது, நல்ல நீர்நிலைகள்லாம் நல்லா நீர் தேங்கி இருக்குது, போன வருஷத்தை பார்க்கும்போது 2 மடங்கு நீர் எல்லா இடங்களையும் இருக்குது, காவேரி டெல்டாவில் நல்ல தண்ணி பாய்ஞ்சு நெல்ல நல்ல நெல் வேரில் போன வருஷம் இருந்த தண்ணி தான் இருக்குது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டெங்கு வேணாம்னு குறைச்சிக்கிட்டோ என்னன்னு தெரியல. இந்த வருஷம் டெங்கு கிடையாது, அவ்வளோவா இல்லை டெங்கு. அதனால் இது இதெல்லாம் இந்த பாசிட்டிவ் இது இருக்கிறதுனால நம்ம வந்து சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலமாகவும் மாஸ்க் அணிவதும், அது மூக்குக்கு மாஸ்க் அணிவதன் மூலமாக மட்டும், அது தவிர கைகளை கழுவுவதும் வெளியில் சென்று வந்தால் கையை கழுவுறது, இந்த 3 விஷயத்தையும் உலக சுகாதார நிலையமோ அல்லது அமெரிக்காவின் சிடிசியோ அல்லது அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களோ நிறுவனங்களோ அல்லது இந்திய ஐசிஎம்ஆரோ அல்லது நம்ம தலைமைச் செயலாளர்லேருந்து மருத்துவ விஞ்ஞானிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னும் வேக்சின் வந்து இந்த கிருமியே இந்தியாவில் இல்லைன்னு அஷூரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் மாஸ்க்கை கலத்தக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரே ஒரு வழி இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு. எல்லோருக்கும் இனிமையான நல்ல ஒரு தீபாவளி அமைய எனது நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.